Guys, இங்க பாருங்க நாங்க அப்படியே வந்துட்டு இருந்தோம் இந்த மானோட காலடி தடங்கவங்க இது இங்க வந்துட்டு புலி கரடி காட்டுநாய் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொன்னாங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க மேபி நம்மளுக்கு லக் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏதோ அனிமல் ஏதோ பக்கத்தில் வந்துருச்சு போல வந்து ஒரே ஒரு அனிமல் பார்த்துருக்கோம் வந்து இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து காட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி பாம்பெல்லாம் இருக்குன்றீங்களா ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்துலனா ஓகே ஓகே இருந்தா தேன் நம்மள போட்டுரும் வேற லெவலுங்க வேற லெவலுங்க ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு டுடேஸ் வியூ அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம் எங்கே அப்படின்னா காந்தலூருக்கு நம்ம ட்ரிப்பு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் அப்படியே போக போக உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஓகே பாருங்கள் நல்லா கார் எடுத்துட்டோம் பெட்ரோல் ஃபில் பண்ணோம் அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது ஹே காய்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அந்த ஃபால்ஸ் தெரியுது தெரியுமா அங்கே போகலாம் ஆனால் வந்து அதுக்கு வழி எப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அந்த ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போய் நாங்கள் போய் ட்ரை பண்ணுறோம் அந்த ஃபால்ஸ் தான் அங்கே அந்த குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா அந்த ஃபால்ஸ் தான் அந்த ஃபால்ஸ் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் வ்ளாக் எடுக்கிறேன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் என்விரான்மெண்ட் காய்ஸ் இப்போ வந்து இங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இங்கேருந்து வந்துட்டு ஷோலா ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் அப்படின்னாங்க அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் காய்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஷோலா ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போக போகிறோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 1.5 hours ஆகும் அப்படின்னாங்க இங்கேருந்து நடந்து போயிட்டு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்படியே நடக்க நடக்க நான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் சீனரிஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க சீனரிஸ் எல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறது மைண்ட் ப்ளோவிங் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது நீங்கள் வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணணும் நீங்கள் சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும் அந்த அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு கம்பு எடுத்துகிட்டு இந்த க்ரிப்புக்காக இது வந்து எடுத்துகிட்டு போகிறோம் காய்ஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டு வழி தாங்க சுற்றி காடு தாங்க இதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு டைம் நடந்து ட்ரெக்கிங் போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெக்கிங் வண்டியில் தான் போயிருக்கோம் நடந்து போனதில்ல ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லல அண்ட் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கு 1200 பே பண்ணோம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சுற்றி காடுங்க காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க காய்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம் இது மானோட காலடி தடங்கவங்க இது நம்ம அவர் கூப்பிட்டு போகிறவர் சொன்னார் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு புளி கரடி காட்டுநாய் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சொன்னாங்க அதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க மேபி நம்மளுக்கு லக் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏதோ அனிமல் ஏதோ பக்கத்தில் வந்துருச்சு போல் ஸோ அதனால் சைலண்ட்டாக இருக்க சொன்னாங்க அவர் முன்னாடி போகிறாரு அவர் என்ன அனிமல் அப்படின்னு பார்க்க போகிறார் அதை எங்களுக்கு தெரில என்ன அனிமல்னு தெரில ஆனால் சவுண்டு கேட்டுச்சுங்க நிஜமாலுமே சவுண்டு கேட்டுச்சு சம்திங் என்னவா இருக்கும் இதுக்குள்ள இருந்தாங்க சவுண்டே வந்துச்சு தெரியல ஃபுல்லா ஸ்லோப் தான் கீழே இதுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் சுத்தி காடு ஆக்சுவலா அது எங்களுக்கும் ரொம்ப கியூரியஸா இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அதை தேடிட்டு இருக்கோம் பாருங்க இங்கெல்லாம் இப்படி இறங்குது பாருங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால பயங்கரமா நடக்கிறாரு வீட்டில்
இது இருக்கு, ஆனா சவுண்ட் மட்டும் வருது. சமங்க, இதா வெளியே வருமா? நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு கவுண்டர் போடுவோம். அது வெளியே வருமானா நம்ம வெளியே போவோமான்னு கேட்குறோம். சம்திங் ஆனால் எதுவும் இருக்குங்க இங்கே. உங்களுக்கு நீங்கள் அந்த புலி இதெல்லாம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கண்ணா? அது இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் சவுண்டெல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் அது ரூபத்தை வந்து ஃபுல்லாக இதுவரை பார்க்கல. ஓகே ஓகே, நடம் பார்த்துருக்கேன். மற்ற வேறு எந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? அணில், ஆனை, கருங்குரங்கு, காட்டு புறா, ஓகே, காட்டு கோழி, ஓகே, வெள்ளைக்குரங்கு, ஓகே, மான், ஓகே, காட்டுப்போத்து, ஓகே, அல்ட்ரா வாங்கிட்டு நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதில் காட்டுறேன். அப்படியே நடந்து ஒடிநடையாக நடந்து நம்ம இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு அப்படியே போகும்போது என்ன பண்ணலான்னா, இந்த வழியில் வர அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இடம் ஆனால் சூப்பருங்க, வேறு லெவல் இடம். அந்த ஜில் நான் இந்த என்ன சொல்கிறது, ஒரு சில காட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். மேலே வந்துட்டு நம்ம என்ன தான் வந்து நிழலில் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த ஃபாரஸ்ட்டில், இந்த காந்தலூரில் இருக்க சோலா ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கூலிங்காக இருக்குங்க. சுற்றி சுற்றி ஜில்னஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே எங்களுக்கு தெரில. ஜில்னஸ், அப்புறம் அனிமல்ஸ், காற்று, நேச்சர், இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்து தான் நடந்து வரணும். ஓகே, பார்க்காம நடந்து வந்தீங்கன்னா அங்கங்கே போட்டுரும், பச்சராயிடும். மரம் எல்லாம் பாருங்க, எவ்வளவு மெஜஸ்டிக்கா மேல வரைக்கும் வந்திருக்கு. பாத்துறோம், ஸ்டெப்ஸ் இருக்கு, சூப்பராக இருக்குங்க இடம், எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கோம். நாங்களும் வந்துட்டு பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் எதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் எதுவுமே இப்போ வரைக்கும் கண்ணில் மாட்டலை. பாருங்கள், இடம் மட்டும் பாருங்கள் காய்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் நடந்து வரும்போது இங்கே பாருங்கள், காட்டு புறாவை வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்குங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஏதோ இழுத்துட்டு போயிருக்கு, என்னன்னு தெரில. இது ஃபுல்லாக காட்டு புறாவோட இது தான் கிடக்கு. இதுக்குள்ள உள்ளே என்ன இருந்துச்சுன்னு, என்ன அந்த காட்டுப்புறாவை சாப்பிட்டு அப்படின்னு தெரில. அதுக்கு நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு ஆகக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா, கண்டிப்பாக காந்தலூர் வந்து இந்த சோலா ஃபாரஸ்ட்டை வந்து ட்ரெக்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் ஃபார் மணி தாங்க, சீரியஸாக வேறு லெவலுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காங்க. வழியில் ஒரு மரம் ஒன்று வந்து விழுந்து கிடக்கு. எதுக்குன்றா அதே மாதிரி நீளமா இருக்கும், ஒரே மாடல தான் இருக்கும். ஓகே, தலை வந்து ஒண்ணுக்கு உருண்டையா இருக்கும். ஓகே, நீளம் குறைஞ்சிருக்கும். சரி சரி சரி, தலை வந்து வீதியா இருக்கும். ஓகே, ஒன்று வந்து நீளமா இருக்கு, நீளம் குறவா இருக்கும். ஓ, அந்த மாதிரி பாம்பெல்லாம் இருக்குன்றீங்களா? ஆனா அதுக்குள்ள அடிச்சுனா போட்டுதான் ஆட்டும். ஓகே ஓகே ஓகே, ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்துலண்ணா? பக்கத்துல இருந்தாலுமே போயிட்டு ஏற முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்துட்டு காட்டு நாவல் பழமா. இது வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்குமா? ஓகே 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 ஓகே, அங்கே பாருங்க மேலே பூ இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நாவல் பழமா,
இந்த பூ வந்துட்டு காய்ச்சி வைக்கணும். இது சீசன் இப்போ தான் வருமா, இனிமேல் தான் வருமா. சூப்பர். நானும் இந்த ஃப்ரூட்ஸ் செடி, பல்லி, பாம்பு, கரடி, புளி ஏதாவது ஒன்று பார்த்துடலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் அணில் மட்டும்தாங்க பார்த்துருக்கோம், அணில் பார்த்துருக்கோம். காய்ஸ், நீங்கள் இந்த மேன் வெர்சஸ் வைல்டெல்லாம் பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனலில். அவர் வந்து போகிற தெரியுங்களா, போகும்போது இந்த மாதிரி குச்சி ஒன்று எடுத்துகிட்டு போவார். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, குச்சி வந்து எப்பவுமே வந்து தலைக்கு மேலே இருக்கணுமா, அப்போ தான் நீங்கள் வந்து கீழே விழுந்தாலும் கண்ணில் வாயிலெல்லாம் குத்தாதான். சி, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போது உங்களோட பெரிய குச்சியாக ஒன்று வந்துட்டு வச்சு போய்க்கோங்க. நீங்கள் எங்கள் அந்த பேர்கில்ஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. அப்படியே பேர்கில்ஸோட அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே காய்ஸ், இங்கே ஏதோ இருக்குது, அனிமல் இருக்குது, சத்தம் மட்டும் கேட்குது. நாங்கள் இப்போ இப்படி எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரிடேட்டர் படத்தில் வந்து மரம் மரமாக தாவும் இல்லை, அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மரத்தையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க. ஆக்சுவலாக எங்கள் கைடு வந்து சவுண்டு, சின்ன சவுண்டு கேட்டாலும் வெயிட் பண்ணி பார்க்க வச்சு கூப்பிட்டு போகிறாருங்க. ஓகே, இங்கே இருந்தால் சவுண்டெல்லாம் வருது, ஆனால் எங்களால் எங்கேன்னு அதை லொக்கேட் பண்ண முடில. நாங்கள் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, ஆனால் நம்ம அப்படி கிடையாது, வந்து பேக் பண்ணி உட்காந்துருக்கோம். யார் யாரும் டயர்டாக இருக்கீங்க? பத்திப்பே தெரியல யார் டயர்டாக இருக்காங்க. தேடிட்டே வந்தோங்க. இந்த ஃப்ரூட் வந்து ஏதோ, இது வந்து ஃப்ரூட் ஆமா, இது சாப்பிடலாம் அப்படின்னாங்க. நகரப்பழம். ஆனால் என்ன பழம்னா? ஆக்சுவலாக அந்த பழத்தோட பேர் வந்து நகரப்பழங்களாம். ஏய் கூட தூக்கி போட்டிங்களா? ஓ, அதுவும் சாப்பிட்லாமா? ஆக்சுவலாக அந்த நகரப்பழம் வந்து ரைப் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பழத்தையும் சாப்பிட்லாமாம்மா, அதோட சீடு வந்து உடச்சி அதுக்குள்ளே இருக்கிறதையும் சாப்பிட்லாமாம்மா. காய்ஸ், இதுதான் இந்த நகரப்பழத்தோட சீடு சொன்னேங்க. இதுதான் ஓகே, கல் வச்சு தட்டி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இதெல்லாம் மரம், ஆனால் இதெல்லாம் எதுவும் சுரண்ணா தானே? பாரு மானு பாருங்கள், மரத்தை எப்படி உரிச்சிருக்கு அப்படி பாருங்கள். காய்ஸ், இப்போ அப்படியே வந்து நடந்து வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து காட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே போக 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 அடர்ந்த காடு. ஆக்சுவலாக இது வந்து வளர்ந்து வர காடுங்களாம். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இங்கே இருக்க செடி அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ தான் வளருதான். அண்டு மற்ற இதுக்கு மேலே போனோம்னா வேணால் மரம்லாம், பெரிய பெரிய மரம்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குங்க. ஃபீல் குட் குட். சூப்பருங்க. இங்கே பாருங்கள் ஏரியா பாருங்கள். காய்ஸ், நம்ம ஃபால்ஸ் நெருங்கிட்டோம் பாருங்கள். சவுண்டு சூப்பராக வருங்க, கேட்குதுங்க. காட்டுக்குள்ளே அப்படி ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு ஃபால்ஸ். நான் சொன்னலங்க தண்ணி. நான் தான் உங்கள் பார்கில்ஸ். காய்ஸ், இங்கே பாருங்கள் தேன் போடுங்க. இங்கே பாருங்கள் பொந்து தேனுங்க, இதுக்குள்ளே தேன் பூச்சி இருக்குது. இங்கே இருந்தால் தேன் நம்மளை போட்டுரும். ஐயா நிறையா பார்க்கலாங்க, நிறையா இருக்குங்க இங்கே பார்க்குறக்கு. பொறுமையாக வந்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்ற கொண்டு வந்துருங்க, ஆனால் உள்ள பிளாஸ்டிக்லாம் எதுவும் கொண்டு வராதிங்க. சாப்பிட்ற கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாலுமே நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருப்பாங்க. சவுண்டு பாருங்கள், ஃபால்ஸோட சவுண்டு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மேலே ஏறிட்டே இருக்கும். ஃபால்ஸோட சவுண்டு பாருங்கள், ஃபால்ஸோட சவுண்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கேட்குதுங்க. உங்களுக்கு கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. நைஸ் நைஸ் பாருங்க. நைஸ், இங்க பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். என்ன வாட்டர் ஃபால்ஸ்? நீங்க செம குசிங்க, செம்மையாக இருக்குங்க பிளேஸ். இங்கே பாருங்க கீழே தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கமான்னு தெரியல, ஏன்னா இந்த இதோட சவுண்டு கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு
கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த லொகேஷன் போக போறோம். ஓகே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோலா ஃபாரஸ்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்க. ஆக்சுவலாக நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்துட்டு 1.5 hours நாங்கள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு அது தெரியல. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, செம்ம என்விரான்மெண்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல இங்கே. அப்படியே நாங்கள் இங்கே வந்து தண்ணியில் விளையாண்டோம், அப்படியே பேசிட்டு செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க, இதான் இந்த ஷோலா வாட்டர் ஃபால்ஸ். காட்டுக்குள்ளே வந்திருக்கோம், ட்ரெக்கிங் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒருத்துங்க எதுவாலுமே வரலாம் காய்ஸ். அவ்வளோதான், ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடத்துக்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக வேறு வழி, வந்தது ஒரு வழியில் வந்தோம், இப்போ நாங்கள் வேறு வழியில் போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்குங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஆம்பியன்ஸ், நேச்சரை ரசிக்கிறது வந்துட்டு அதை விட பியூட்டி வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாலுமே, வேறு லெவல். நாங்களும் அனிமல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எங்கள் கண்ணில் தென்பட்டது ஒரு மர அணில், அந்த பெரிய அணில். அதுக்கப்புறம் அந்த இறந்த காட்டுப்புறாவோட மிச்ச மீதி, அப்புறம் சென்னையோட பாத்ரூம். அப்புறம் சென்னையோட பாத்ரூம்னா அது போகிற பாத்ரூம், அதுக்குன்னு தனியாக யாரும் பாத்ரூம்லாம் கட்டிவிடலை, அதோட டாய்லெட்டை பார்த்தோம். அப்புறம் மானோட கால் தடத்தை பார்த்தோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு இப்போ அப்படியே நாங்கள் வந்த இடத்துக்கு வேறு வழியில் போயிட்டுருக்கோம். Blah, 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 blah.